அசாம் மாநிலத்தில் 5,900 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நாட்டின் மிக நீளமான இரண்டடுக்கு பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி, போகிபீல் பாலம் அசாம் மக்களின் உயிர்நாடு என்று தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் திப்ருகர் முதல் அருணாச்சல பிரதேசம் தலைநகர் இடாநகரை இணைக்கும் போகிபீல் இரண்டடுக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். பாலத்தில் உற்சாகமாக நடந்து சென்ற பிரதமர் மோடி பின்னர் திறந்த வாகனத்தில் அவர் பயணித்தார். அதனைத் தொடர்ந்து சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதையடுத்து தேமாஜியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களுக்கு இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றார். போகிபீல் சாதாரண பாலம் அல்ல, அசாம் மக்களின் உயிர் நாடி என்று பிரதமர் தெரிவித்தார். அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை இணைக்கும் போகிபீல் பாலத்தால் வடகிழக்கு மாநிலங்களில் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் மேம்படும் என்றும், வரும் காலத்தில் பல திட்டங்கள் திறந்து வைக்கப்படும் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். போகிபீல் பால கட்டுமான பணிக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அரும்பாடுபட்டதாகவும், அவரது தொலைநோக்கு பார்வைக்கு போகிபீல் பாலம் அஞ்சலி செலுத்தும் என்றார். வடகிழக்கு மாநிலங்களை இணைப்பதற்கு 15 ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அப்போது பிரதமர் குறிப்பிட்டார். அசாமில் பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ள இரட்டை அடுக்கு போகிபீல் பாலம் இந்தியாவின் கனவு பாலமாக பார்க்கப்படுகிறது. 21 ஆண்டுகளில் 4 பிரதமர்களை கடந்து தற்போது திறப்பு விழா கண்டுள்ள போகிபீல் பாலத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். 4.94 கிலோமீட்டர் நீளமுடைய போகிபீல் பாலம் இந்தியாவிலேயே மிக நீளமான ரயில் மற்றும் சாலை பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. ஆசியாவின் 2வது நீளமான இரட்டையடுக்கு பாலமாக போகிபீல் விளங்குகிறது. கீழடுக்கில் இரட்டை வழி அகல ரயில் பாதையும் மேலடுக்கில் 3 வழி சாலையும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒரே நேரத்தில் மேலடுக்கில் வாகனங்களும் கீழடுக்கில் ரயில்களும் செல்ல முடியும். பிரம்மபுத்திரா ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள போகிபீல் பாலம் அசாம் மாநிலத்தில் உள்ள திப்ருகாரையும் அருணாச்சலம் தலைநகர் இடாநகரையும் இணைக்கிறது. திப்ருகாரில் இருந்து அருணாச்சலம் செல்ல சாலை மார்க்கமாக 500 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். போகிபீல் பாலத்தால் பயண தூரம் 170 கிலோமீட்டராகவும் பயணம் 3 மணி நேரமாகவும் குறைகிறது. டெல்லி திப்ருகர் பயண நேரம் 37 மணி நேரத்தில் இருந்து 34 மணி நேரமாக குறையும். முழுக்க முழுக்க எஃகு மற்றும் கான்கிரீட் கலவையால் போகிபீல் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதற்காக 30 லட்சம் சிமெண்ட் மூட்டைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. போகிபீல் பாலம் சீனாவின் எல்லைக்கருகில் உள்ள அருணாச்சல் பிரதேசத்தை இணைப்பதால் அவசர காலத்தில் ராணுவ தளவாடங்களை கொண்டு செல்ல பேருதவியாக இருக்கும். 1997 ஜனவரி 21 தேதி அப்போதைய பிரதமர் தேவேகவுடா போகிபீல் பாலத்திற்கு அடிக்கல் நாட்டினார். 5 ஆண்டுகள் கழித்து 2002 ஏப்ரல் 21 தேதி அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் பால கட்டுமான பணிகளை தொடக்கி வைத்தார். இந்திய கட்டுமானத்துறையின் கனவாக கருதப்படும் போகிபீல் பாலத்தை கட்டி முடிக்க 21 ஆண்டுகள் ஆகியுள்ளன. 4 பிரதமர்களை கடந்து தற்போது பிரதமர் நரேந்திர மோடியால் திறப்பு விழா கண்டுள்ளது. 120 ஆண்டுகள் பாலம் உறுதியுடன் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிக்கல் நாட்டப்பட்ட போது போகிபீல் பாலம் கட்டி முடிக்க 1,700 கோடி ரூபாய் செலவாகும் என கணக்கிடப்பட்டது. பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆண்டுக்கு 5 மாதங்கள் மட்டுமே கட்டுமானம் நடைபெற்றது. குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டுமான பணியை முடிக்காததால் செலவு 5,900 கோடியாக எகிரியது. போகிபீல் பாலத்தின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரமும் நாட்டின் பாதுகாப்பும் மேம்படும் என்பது மத்திய மாநில அரசுகளின் நம்பிக்கையாக உள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு குறித்து 3 கேள்விகளை முன்வைத்து அதற்கான ஆவணங்களை கேட்டுள்ளனர். தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் ஸ்டெர்லைட் ஆலையால் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் மாசடைவதாக கூறி ஆலைக்கு எதிராக சுற்றுவட்டார கிராம மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். போராட்டத்தின் 100வது நாளான கடந்த மே மாதம் 22 தேதி ஆட்சியர் அலுவலகம் நோக்கி போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர். அப்பொழுது நிகழ்ந்த வன்முறையின் பொழுது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் துப்பாக்கிச்சூடு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவங்கியுள்ளனர். முதற்கட்டமாக துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்த 40 பேரிடம் வாக்குமூலம் பெற்றனர்.
துப்பாக்கிச் சூட்டுக்கு போலீசார் பயன்படுத்திய 15 துப்பாக்கிகள் யாருடைய உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டது? கையெழுத்துயிட்டு துப்பாக்கிகளை வாங்கிய காவல்துறை அதிகாரிகள் யார்? யாருடைய உத்தரவின் பேரில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது என்ற 3 கேள்விகளை முன்வைத்து அது தொடர்பான ஆவணங்களை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் சிபிஐ கேட்டுள்ளது. ஆவணங்கள் கிடைத்த பிறகு அடுத்த கட்ட விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் துவங்க உள்ளனர். தனது கட்சி பிரமுகரை கொலை செய்தவர்களை கருணையே இல்லாமல் சுட்டுத் தள்ளுங்கள் என கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி பேசிய வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரகாஷ் நேற்று பிற்பகலில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஆளும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த இவர் முதலமைச்சர் குமாரசாமிக்கு மிகவும் நெருக்கமானவர். இவரது மரணம் குறித்து முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்ட போது கொலைகாரர்களை கருணையே இல்லாமல் சுட்டுத் தள்ளுங்கள் என செல்போனில் அவர் தெரிவித்தார். குமாரசாமியின் இந்த உரையாடல் அங்கிருந்த செய்தியாளர்களால் படம் பிடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. குமாரசாமியின் இந்த வீடியோ நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக பொறுப்பற்ற முறையில் முதலமைச்சர் பேசி வருவதாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை அவர் மீது முன்வைத்தன. Never expected being a chief minister of Karnataka if he speaks like that. What about law and order situation? It's very irresponsible statement. And repeatedly speaking like this only from so many incidents. இதையடுத்து அந்த வீடியோ குறித்து விளக்கமளித்த குமாரசாமி, கொலைகாரர்களை சுட்டுக் கொள்ள தான் யாருக்கும் உத்தரவிடவில்லை என்றும் உணர்ச்சி வசப்பட்டதால் அப்படி பேசிவிட்டதாகவும் கூறினார். மேலும் 2 கொலைகள் செய்ததற்காக சிறைவாசம் அனுபவித்து வந்த அவர்கள் ஜாமீனில் வந்து 3 கொலையை அரங்கேற்றுச் சென்றதாகவும் குமாரசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே காதலனை திருமணம் செய்து கொள்வதற்காக வீட்டை விட்டு செல்லும் போது தடுத்த தாயை குத்தி கொலை செய்த மகளை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூரில் இருந்த காதலனையும் காவலர்கள் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் காக்களூர் ஆஞ்சநேயபுரம் 8 தெருவைச் சேர்ந்தவர்கள் திருமுருகநாதன், பானுமதி தம்பதி. திங்கட்கிழமை மாலை 4:30 மணியளவில் பானுமதியின் வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டது. அக்கம் பக்கத்தினர் பானுமதியின் வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்து 2 இளைஞர்கள் வெளியே ஓடி வந்தனர். அவர்களின் ஆடைகளில் இரத்தக்கரைகள் இருப்பதை பார்த்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து அவர்களை விரட்டி பிடித்து சட்டைகளை கழற்றி அவர்களின் கைகளை கட்டி போட்டு விசாரித்தனர். முதலில் நாய் கடித்தது என்று சமாளித்த இளைஞர்கள் பொதுமக்களின் அடி உதையை எதிர்கொள்ள முடியாமல் சில தகவல்களை கூறினர். அவர்கள் திருவிடை மருதூரைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் கும்பகோணத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. பிடிபட்டவர்கள் சொன்னதன் அடிப்படையில் பானுமதியின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு பானுமதி இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அருகில் மூத்த மகள் சாமுண்டீஸ்வரி கதறி அழுதபடி தவித்துக் கொண்டிருந்தார். இளைய மகள் தேவி பிரியாவும் அருகில் நின்றிருந்தார். தகவல் அறிந்த திருவள்ளூர் போலீசார் பானுமதியின் வீட்டிற்கு சென்று பானுமதியை திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனக்கு எதுவும் தெரியாது என்பதைப் போல தாய் பானுமதியுடன் நின்று கொண்டு தேவி பிரியா அப்பாவியாக நடித்துள்ளார். தேவி பிரியாவை பிடித்து விசாரித்த போது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி உள்ளன. பத்தொன்பது வயதான தேவி பிரியா பட்டாபிராமில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் 2 படித்து வருகிறார். முகநூல் மூலமாக
ஆந்திர மாநிலம் தடாவைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருடன் தேவி பிரியாவுக்கு நட்பு ஏற்பட்டு பின் காதலாக மாறியுள்ளது. எப்போதும் செல்போனில் அரட்டையடித்துக் கொண்டிருக்கும் மகளை தந்தை திருமுருகன் கண்டித்துள்ளார். மகளிடமிருந்து செல்போனையும் திருமுருகன் பறித்துக் கொண்டார். ஆனால் தந்தையின் செல்போனில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை நிறுவி அதன் மூலமாக காதலனை தொடர்பு கொண்டுள்ளார் தேவி பிரியா. வீட்டில் நாளுக்கு நாள் தனது காதலுக்கு எதிர்ப்பு வலுப்பதாக காதலன் சுரேஷிடம் கூறியுள்ளார் தேவி பிரியா. இதனையடுத்து வீட்டை விட்டு வெளியேற திட்டம் வகுத்து கொடுத்தார் காதலன் சுரேஷ். கும்பகோணத்தைச் சேர்ந்த விவேக் என்ற தனது சமூக வலைதள நண்பரிடம் இதற்காக உதவி கேட்டார் சுரேஷ். சதீஷ், விக்னேஷ் ஆகிய இரண்டு இளைஞர்களை அனுப்புவதாக உறுதியளித்தார் விவேக். அதன்படி கும்பகோணத்திலிருந்து திங்கட்கிழமை காலையிலேயே புட்லூர் ரயில் நிலையத்திற்கு சதீஷும் விக்னேஷும் வந்துள்ளனர். தகவல் அறிந்த தேவி பிரியா புட்லூர் ரயில் நிலையத்திற்கு சென்று தான் அழைக்கும் போது வீட்டிற்கு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். சகோதரி திருமணத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த நகைகள் ஆடைகளுடன் வெளியேற தயாரானார் தேவி பிரியா. அதனை பார்த்து எச்சரிக்கை அடைந்த பானுமதி மகளை தடுத்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்குள் தேவி பிரியா அளித்த தகவலின்படி வாசலில் வந்து ஒளிந்திருந்த சதீஷும் விக்னேஷும் வீட்டிற்குள் புகுந்தனர். தேவி பிரியாவை கையை பிடித்து இழுத்து பானுமதியை கீழே தள்ளி அவரது கழுத்தில் மிதித்து நகரவிடாமல் செய்தனர். ஒரு இளைஞர் பானுமதியின் வாயை பொத்தியுள்ளார். மற்றொருவர் அவரது கைகளை பின்னால் இழுத்து பிடித்துள்ளார். அப்படியிருந்தும் பானுமதி திமிரவே ஆத்திரமடைந்த தேவி பிரியா அங்கிருந்த கத்தியால் தனது தாயின் மார்பு மற்றும் வயிற்றில் சரமாரியாக குத்தினார். பீதியடைந்த இளைஞர்கள் பானுமதியை அங்கேயே போட்டுவிட்டு வெளியே ஓடி உள்ளனர். எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது சார். இப்படி ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவையே இப்படி கொள்கிற அளவுக்கு எப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு இது கண்டிப்பாக இதில் வந்து கண்டிப்பாக போலீஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் நடவடிக்கை எடுக்கணும் சார். அந்த பொண்ணு மேலேயும் அந்த ரெண்டு பசங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் சார். தனிப்படை போலீஸார் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் தடா அருகில் உள்ள குண்டூர் கிராமத்திலிருந்து தேவி பிரியாவின் காதலன் சுரேஷை கைது செய்தனர். இந்த கொலைக்கு திட்டம் வகுத்து கொடுத்த விவேக் மற்றும் வேறு சிலரையும் போலீசார் தேடி வருகின்றனர். மேகதாது உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் தமிழகத்தை ஆண்ட திமுக அதிமுக கட்சிகள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இது தொடர்பாக விவாதத்திற்கு தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ் உணர்வோடு பேச வேண்டும் என்றும் வீண் சவால்களை விடக்கூடாது என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். எல்லா விஷயங்களும் நம்ம வச்சுருக்கோம், எல்லாம் விவாதம் பண்ணணும் பண்ணுவோம். யார் என்னென்ன துரோகம் பண்ண பார்ப்போம். விவாதத்துக்கு வரட்டும் பார்ப்போம். தமிழ்நாட்டில் கூட அவ்வளோ பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம். பிஜேபி கட்சி வந்து டிபிஆர் கேட்டு போட்டு நாங்கள் வந்து சவால் விடுறாக்க பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அவர் நினைத்து பார்க்க வேண்டும். யார் எந்த கட்சியானது எந்த ஆட்சியானது மேகதாது கட்டுவதற்கு டிபிஆர் கேட்டது சொல்லட்டும். விவாதத்துக்கு இப்போ பேசணும், என்கிட்ட வந்து அவர் பேசட்டுமே, அவரே கேள்வி கேட்குறமே. அவர் தானே பாரதிய நிதின் கட்கரி அமைச்சரவை தானே கேட்டிருக்கிறத. அப்போ என்ன சவால் விடுறது என்ன அர்த்தம்? ஆகவே இந்த மாதிரி வெத்து சவால்களை விட்டு கொண்டு பேசுவது அது தமிழகத்திற்கு ஒரு இடையூறாக இருக்கும். தமிழக பள்ளிகளில் உள்ள சத்துணவு மையங்களை மூடும் திட்டம் இல்லை என சமூக நலத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சென்னையை தவிர 31 மாவட்டங்களில் 25 குறைவான மாணவர்களுடன் செயல்பட்டு வரும் 8000 சத்துணவு மையங்களை மூட முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதனை மறுத்துள்ள சமூக நலத்துறை அதிகாரிகள் சத்துணவு மையங்களை மூடும் திட்டம் இல்லை என தெரிவித்துள்ளனர். ஒரே பள்ளி வளாகத்தில் 1 முதல் 5 வகுப்பிற்கு தனியாகவும் 6 முதல் 10 வகுப்பிற்கு தனியாகவும் என 2 சத்துணவு மையங்கள் செயல்பட்டு வந்தால் அவை மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரே மையமாக இணைப்பதாக சமூக நலத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சத்துணவு மையங்களில் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதனை நிரப்புவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். பதிமூன்று மாவட்டங்களில் உயரழுத்த மின்கோபுரம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 9வது நாளாக விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர்.
சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இருந்து திருப்பூர் வழியாக தென் மாநிலங்களுக்கு மின் விநியோகிக்கும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசின் பவர்கிரிட் நிறுவனம் முயன்று வருகிறது. இதற்காக 13 மாவட்டங்களில் உயரழுத்த மின் கோபுரங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதனை கண்டித்து 13 மாவட்ட விவசாயிகளும் 8 இடங்களில் கடந்த 9 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் குழி தோண்டி தேர் உருவாக்கி அதில் இறங்கி விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நாங்கள் விவசாயிகளாகி நாங்கள் சேத்துல கால் வச்சாதான் அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சோத்துல கையை வைக்கணும் அப்படிங்கறக்காக இந்த நூதனமான இந்த போராட்டத்தை சேத்துல வச்சு இந்த போராட்டத்தை நடத்தி வர்றவங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு திறந்த மனனுடன் தயாராக இருக்கோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அவர் கொள்ளக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பேச்சுவார்த்தைக்கு வரும் பொழுது கேபிள் என்ற கேள்விக்கு இடமிருக்கக்கூடாது என்று சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கோரிக்கையே சொல்லக்கூடாது என்று ஒரு பேச்சுவார்த்தை கழிக்கும் போது அதை எப்படி பேச்சுவார்த்தையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எங்களுக்கு புரியவில்லை. போராட்டத்தின் ஒரு பகுதியாக 5 பெண்கள் உட்பட 16 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதமும் மேற்கொண்டனர். போராட்டக்காரர்களை அபிஸ்ரி என்ற 8 வயது சிறுமி வாழ்த்து பேசியது விவசாயிகளை உற்சாகப்படுத்தியது. விவசாயி போராட்டம் தான் இந்தியாவின் 2nd சுதந்திர போராட்டமாய் அமையும். வெற்றி கிட்டும் வரை வெற்றிகரமாய் போராடுவோம். விவசாயி வாழ்வில் விடியல் பிறக்க விடாமல் போராடுவோம். சொந்தங்களே, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், வெற்றி நமதே. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சேஷன் ஜாவடியில் 5 விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இறுதிச் சடங்கின் ஒரு நிகழ்வை போல விவசாயிகள் தரையில் அமர்ந்து பின்னோக்கி மந்தள்ளி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அமைச்சர் அவர்கள் திட்டத்தை கைவிட்டு கேபிள் விழுவாக கொண்டு செல்கிறேன் என்று சொல்ல வேண்டும், அல்லது இது வந்து நாங்கள் கேபிள்ல கொண்டு போறோம்னு சொல்லணும், அல்லது ராஜினாமா பண்ணுங்கிற கோரிக்கையும் வச்சிருக்கிறோம். எங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தும் என்பதை தெரிவித்துக்கணும். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் தென் அரசம்பட்டு கிராமத்திலும் விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். விளைநிலங்களை தவிர்த்து புதை கேபிள் வழியாக மின்சாரம் கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தை தொடர்கின்றனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே புதிதாக ரயில்வே பாலம் அமைக்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. தனுஷ்கோடிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே ரயில் பாலம் கட்ட ஆய்வு நடத்தப்பட்டது. 17 கிலோமீட்டரில் 208 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டப்படும் என ரயில்வே துறை நேற்று அறிவித்துள்ளது. மேலும் 104 ஆண்டுகள் பழமையான பாம்பன் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பழைய பாலத்திற்கு பதிலாக அதன் அருகிலேயே 250 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டப்படும் என்றும் ரயில்வே துறை அறிவித்துள்ளது. கப்பல்கள் சென்றுவர வசதியாக மின் மோட்டார் மூலம் தானியங்கி முறையில் தூக்குப்பாலம் கட்டப்பட உள்ளது. கடல் நீரால் அரிப்பு ஏற்படாத வகையில் துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகளை கொண்டு பாலம் கட்டப்பட இருப்பதாகவும் சுமார் 4 அல்லது 5 ஆண்டுகளில் பாலம் கட்டி முடிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் இன்று விடுதலை செய்தனர். ஆனால் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி ஆசிரியர்கள் மீண்டும் டிபிஐ வளாகத்தை நோக்கி சென்றுள்ளனர். ஆசிரியர்களுக்கிடையிலான ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எங்க கூட வேலை பார்க்குற சக ஆசிரியருக்கு இணையான சம்பளம் இல்லை. நாங்கள் இப்போ 40,000 இந்த இப்போ 7வது ஊதியக்குழு அமல்படுத்தின பின்னும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கூடிருச்சு. 40,000 வாங்குறாங்க, 60,000 வாங்குறாங்க. நாங்கள் அப்படி வாங்கலை. நான் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன். என்னோட சம்பளம் வெறும் 23,000 ரூபா தான். இதே கோரிக்கையை முன்னிறுத்தி கடந்த ஏப்ரல் மாதம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். அப்போது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதாக உறுதியளித்த தமிழக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அரசுடன் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் டிபிஐ அலுவலகத்தை இடைநிலை ஆசிரியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்ன பிள்ளைங்களுக்கு முட்டாய் கொடுக்கற மாதிரி இந்தா செஞ்சிடறோம் அந்தா செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி நாங்களும்
நாம் அரசு ஊழியர்கள், நம்ம அரசாங்கத்துக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்போன்ற ஒரு இதில் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் நாங்கள் எந்த அரசையும் நம்புகிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு எங்கள் உயிர் தான் வேணும்னா அதையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அவர்கள் அனைவரையும் கைது செய்த காவலர்கள் எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் அடைத்தனர். அங்கு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தங்கள் கோரிக்கையை அரசாணையாக வெளியிடும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இரண்டாம் நாளான இன்று இரவு சுமார் 7 மணி அளவில் ஆசிரியர்களை விடுவிப்பதாக காவல்துறையினர் அறிவித்தனர். இதனால் ராஜரத்னம் மைதானத்தில் இருந்து வெளியேறிய ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்துடன் டிபிஐ வளாகம் நோக்கி சென்றனர். போராட்டம் நடத்த அனுமதி வழங்காவிட்டாலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இடைநிலை ஆசிரியர்கள் கூறியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் HIV தொற்றுடன் கூடிய ரத்தத்தை கர்ப்பிணிக்கு செலுத்திய விவகாரத்தில் தொடர்புடைய 2 பணியாளர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு கூட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் பாதுகாப்பாக குழந்தையை பெற்றெடுக்கும் முயற்சியில் அரசு மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அரசு மருத்துவமனையில் அலட்சியமாக நடக்கும் மனித தவறுகளால் கர்ப்பிணி மட்டுமின்றி வயிற்றில் வளரும் சிசுவும் HIV தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நிறைமாத கர்ப்பிணி பெண் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். December 3 அவருக்கு இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருப்பதாக கூறி சிவகாசி அரசு மருத்துவமனை இரத்த வங்கியிலிருந்து கொண்டுவரப்பட்ட ரத்தம் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் வைத்து செலுத்தப்பட்டது. கர்ப்பிணிக்கு தொடர் வயிற்றுப்போக்கு, வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து விருதுநகர் தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பெண்ணின் இரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்தபோது அவர் HIV பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் சிவகாசியைச் சேர்ந்த ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக உடல் பரிசோதனை செய்தபோது அவருக்கு HIV பாதிப்பு இருந்ததும் 2 வாரங்களுக்கு முன்பு சிவகாசி அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கியில் அவர் இரத்த தானம் செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து தனது இரத்தத்தை யாருக்கும் செலுத்த வேண்டாம் என அந்த நபர் இரத்த வங்கியை அணுகி கூறியுள்ளார். இதை பொருட்படுத்தாமல் அந்த இரத்த வங்கியில் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் தொழில்நுட்ப வல்லுநர் வளர்மதி HIV பாதிப்புள்ள இரத்தத்தை கர்ப்பிணி பெண் சிகிச்சை பெற்ற அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் அலட்சியமாக நடந்து கொண்ட இரத்த வங்கி தொழில்நுட்ப வல்லுநர் வளர்மதியும் மேலும் 2 பணியாளர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாமல் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக கூட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட இயக்குநர் செந்தில்ராஜ் தெரிவித்தார். November 30 ஒருத்தர் வந்து டெக்னேஷன் பண்ணிருக்காரு. அந்த டெக்னேஷன் ஸ்கிரீனிங் பண்ணி HIV நெகட்டிவ்னு வந்து இந்த லேப் டெக்னீஷியன் சொல்லி அதை வந்து December 3 இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து காத்தல் தலைவலி வர 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 வந்த உடனே December 17 வந்து டெஸ்டிங் பண்ணி அவங்களுக்கு HIV பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச பேசிஸ்ல நம்ம ரீட்ரோஸ்பெக்டிவா அனலைஸ் பண்ணதுல இந்த ரத்தத்து மூலமா பரவி இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம இந்த லேப் டெக்னீஷியன் இந்த கவுன்சிலர் நம்ம இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து உண்மையிலே நாங்க இப்போ வந்து நாங்க இந்த ARTI கூட்டு மருந்து சிகிச்சை உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ அதுக்கு வந்து அந்த அரசு மருத்துவமனையில் தொடரும் மனித தவறுகளை தடுக்க வேண்டும் என்று மருத்துவரும் தமிழக பாஜக தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். தவறை யார் செய்திருந்தாலும் அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். ஆனா பாதிக்கப்பட்ட பெண்ணும் எந்த விதத்திலும் அவர்கள் மனச்சோர்வும் உடல் சோர்வும் குடும்பத்திலும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாத அளவிற்கு அவர் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பது எனது கருத்து. பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு வயிற்றிலிருந்து HIV பாதிப்பு இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அப்பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு மருத்துவமனைகளில் உள்ள இரத்த வங்கிகள் நவீன வசதிகள் உடைய கருவிகள் இல்லை என்றும் போதிய நிதியை ஒதுக்கி அந்த கருவிகளை வாங்க வேண்டும் என்றும் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் கூறியுள்ளார். மிகவும் அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகவும் முன்னேறிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி HIV பாசிட்டிவா நெகட்டிவா என்பதெல்லாம் பரிசோதிக்கின்ற நிலை வந்து தமிழ்நாட்டில் இல்லை என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இரத்த வங்கியில் தரமாக செயல்படவில்லை. அதே போலவே அரசு போதிய நிதி ஒதுக்கீடு செய்து நவீன கருவிகளை வாங்கவில்லை, நவீன பரிசோதனை கருவிகளை வாங்கவில்லை என்பது தெரிகிறது.
எனவே தமிழக அரசு தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் வந்துட்டு ரத்தத்தை ஏற்றுவதை வந்துட்டு உண்மையாவே கட்டாயமா தேவையான மட்டும்தான் மருத்துவர்கள் வந்து ரத்தத்தை ஏற்றுமே தவிர, அப்படி இல்லாத பட்சத்தில் ரத்தம் இல்லாமல் இன்ஜெக்ஷன் போட்டு அயன் இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து அயன் சுக்ரோஸ் என்பதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனைகள் அதிகமாக கிடைக்கிறது. அயன் சுக்ரோஸ் மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் மற்ற வட மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளிலே கிடைக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு வேறு வழி இல்லை என்றால் மட்டுமே வந்துட்டு ரத்தம் ஏற்றணும். புதுச்சேரியில் பாலியல் வன்புணர்விற்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அம்சப்பிரபா வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த கொலை தொடர்பாக 17 வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி குயவர் பாளையம் நல்ல தண்ணீர் கிணறு பகுதியைச் சேர்ந்த அம்சப்பிரபாவிற்கு வரும் ஜனவரி 27 திருமணம் நடைபெறவிருந்தது. இந்நிலையில் கடந்த 18 பூட்டிய வீட்டிற்குள் அம்சப்பிரபா கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கிடந்தார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் நிலையில் அவர் உயிரிழந்தார். இதையடுத்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் பக்கத்து வீட்டில் வசிக்கும் தீபக்ராஜ் என்பவரையும் அவரது நண்பரையும் கைது செய்து விசாரித்து வந்தனர். காணாமல் போன அம்சப்பிரபாவின் செல்போனும் அவரது வீட்டுச் சாவியும் கைது செய்யப்பட்டவர்களிடம் இல்லாததால் அருகில் உள்ள CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அம்சப்பிரபாவின் பக்கத்து வீட்டில் உள்ள 17 வயது சிறுவன் அடிக்கடி அம்சப்பிரபாவின் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்து செல்வது CCTV பதிவாகியிருந்தது. இதையடுத்து அந்த சிறுவனை பிடித்து போலீசார் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த சிறுவன் புறா வளர்த்து வந்துள்ளார். புறாக்கள் அடிக்கடி அம்சப்பிரபா வீட்டு மொட்டை மாடிக்கு பறந்து சென்றுவிடும். அவற்றை பிடிப்பதற்காக சிறுவனும் மொட்டை மாடிக்கு வேறு வழியாக வந்து சென்றுள்ளார். இது தொடர்பாக அம்சப்பிரபாவின் தாய் அகிலாண்டேஸ்வரி, அம்சப்பிரபா ஆகியோருக்கும் அந்த சிறுவனுக்கும் இடையே அடிக்கடி வாய்த்தகராறுகள் நடந்துள்ளன. சம்பவம் நடந்த அன்று அகிலாண்டேஸ்வரி வெளியில் சென்றிருந்த நிலையில் நண்பகலில் அந்த சிறுவன் புறா பிடிக்க மொட்டை மாடிக்கு வந்துள்ளார். அதை பார்த்த அம்சப்பிரபா அந்த சிறுவனை கண்டித்து சத்தம் போட்டுள்ளார். தகராறு முற்றியதால் ஆத்திரமடைந்த சிறுவன் அங்கிருந்த செங்கல்லை எடுத்து அம்சப்பிரபா மீது வீசியுள்ளார். செங்கல் முகத்தில் பட்டு காயமடைந்த அம்சப்பிரபா அங்கேயே மயங்கி விழுந்தார். பீதியடைந்த சிறுவன் அம்சப்பிரபாவை வீட்டிற்குள் எடுத்துச் சென்று படுக்க வைத்துள்ளார். அப்போதும் ஆத்திரம் குறையாததால் சிறு கத்தியால் அம்சப்பிரபாவின் கழுத்தை அறுத்துள்ளார். அந்த நிலையிலேயே அவரை பாலியல் வன்புணர்வுக்கும் ஆளாக்கியுள்ளார். பின் வீட்டுச் சாவி, அம்சப்பிரபாவின் செல்போன் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று விட்டார். அவற்றை அருகிலுள்ள சாக்கடையில் வீசியுள்ளார். விசாரணைக்கு பிறகு போலீசார் சாவியையும் செல்போனையும் மீட்டுள்ளனர். சிறுவனை கைது செய்த போலீசார் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் அம்சப்பிரபா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 வயது சிறுவனை கைது செய்ததில் CCTV கேமராவின் பங்கு முக்கியமானது என புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகுல் அலுவால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். I request and urge all of you to have CCTV cameras in their homes. This is one such case which solved through both CCTV camera, forensic team, and also much more importantly our people on the ground who did a thorough interview of all the people who are the surrounding areas. So CCTV cameras really helps in the detection of crime. கோவையில் கொலை செய்து கிணற்றில் வீசப்பட்ட அமமுக பிரமுகர் ஜெயவேணுவின் உடல் 35 பிறகு எலும்புக்கூடாக மீட்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஏரல் பகுதியைச் சேர்ந்த அமமுக நகரச் செயலாளரான ஜெயவேணு கொலை முயற்சி வழக்கில் சாட்சி சொல்வதற்காக கோவை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். கடந்த அக்டோபர் 1 நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல சென்ற ஜெயவேணு மீண்டும் வீடு திரும்பவில்லை. ஜெயவேணுவை காணவில்லை என துடியலூர் காவல் நிலையத்தில் அவரது மனைவி ஜெயதீபா புகார் அளித்ததோடு அவரது நண்பர்களான ராஜேஷ், சுரேஷ் மீது சந்தேகம் தெரிவித்தார். சுரேஷை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் திடீரென அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே புனேவில் தலைமறைவாக இருந்த ராஜேஷை கைது செய்த போலீசார் கோவை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். ஜெயவேணுக்கு என்ன நேர்ந்தது என்பதை ராஜேஷ் வாக்குமூலமாக கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். கோவை நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வரப்பாளையத்தில் உள்ள சுரேஷ் வீட்டில் சுரேஷுடன் ஜெயவேணு, ராஜேஷ் ஆகிய மூவரும் மது அருந்திக் கொண்டிருந்ததாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஜெயவேணு ராஜேஷை கன்னத்தில் அறைய அருகே இருந்த கத்தியை எடுத்து ஜெயவேணுவின் தலையில் ராஜேஷ் அடித்ததாகவும் போலீசார் கூறினர்.
இதனால் சம்பவ இடத்திலேயே ஜெயவேணு உயிரிழந்ததை அடுத்து கொலையை மறைக்க திட்டமிட்ட ராஜேஷும் சுரேஷும் ஜெயவேணுவின் உடலை அருகில் உள்ள 150 அடி ஆழ பாழும் கிணற்றில் வீசியதாக போலீசார் கூறினர். இதையடுத்து கடந்த 35 நாட்களாக அந்த பாழும் கிணற்றில் உடலை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். குப்பை கூளங்களும் கழிவுகளும் தேங்கிக் கிடக்கும் கிணற்றில் உடலை தேடுவது போலீசாருக்கு சவாலாகவே இருந்து வந்தது. இந்நிலையில் குப்பை கழிவுகளில் மூழ்கி கிடந்த ஜெயவேணுவின் உடலை எலும்புக்கூடாக போலீசார் மீட்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. கிறிஸ்து பிறப்பின் மகிமையை வெளிக்காட்டும் வகையில் வீடுகள் மற்றும் ஆலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புகழ்பெற்ற சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு நள்ளிரவு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சென்னை மறைமாவட்ட பேராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். போன வட்டத்தோடு இந்த வட்டத்து கூட்டம் கம்மியா இருந்தாலும் போலீஸ் வந்து நல்ல முறையில் இந்த வட்டி வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாவே ஓப்பனாகவே விட்டுருந்தாங்க. இந்த வண்டி இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து நல்லா பிளாக் பண்ணி ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி நல்ல வசதிகள் பண்ணியிருக்காங்க. புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமயமாத ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களைகட்டியது. குடும்பம் குடும்பமாக தேவாலயத்திற்கு வந்த கிறிஸ்தவ மக்கள் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று வேண்டுதல்களை நிறைவேற்ற கூறி பிரார்த்தனை செய்தனர். முன்னதாக கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தும் மேளதாளங்கள் முழங்கவும் இளைஞர்கள் ஊர்வலமாக சென்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். கிறிஸ்தவர்களின் புனித தலமாக விளங்கும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பலரும் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றனர். கிறிஸ்து பிறப்பினை நினைவு கூறும் வகையில் குழந்தை இயேசுவின் பிறப்பு காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டன. மதுரை குயவர் பாளையத்தில் அமைந்துள்ள 175 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய மரியன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் வந்திருந்த மக்கள் திருப்பலியில் பங்கேற்றனர். கூட்டு திருப்பலியில் கலந்துகிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிறிஸ்து பெருவிழாவை கொண்டாடுற நேரத்தில் எங்களுக்கு ஒரு புது விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கோம். திருச்சி மேலப்புத்தூர் தூய மரியன்னை பேராலயத்தில் பங்குத்தந்தை சகாயராஜ் தலைமையில் நடந்த திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பெரம்பலூரில் பல்வேறு தேவாலயங்களில் நடந்த சிறப்பு வழிபாடுகளில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். தூய பனிமய மாதா, சிஎஸ்ஐ தேவாலயம், டிஇஎல்சி தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் கொண்டாடினர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக இந்தியாவின் மிகப்பெரிய பிளம் கேக் அகமதாபாத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. 750 கிலோ எடை கொண்ட இந்த கேக் 56 அடி நீளத்தில் உள்ளது. இந்த பிரம்மாண்ட கேக் பொதுமக்களின் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. செர்ரி பழங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த இந்த கேக்கில் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் படம், கிறிஸ்துமஸ் வாழ்த்து வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் பிரம்மாண்ட கேக்கின் முன்னிலையில் புகைப்படம் எடுத்துக் கொண்டனா்.